Hello friends, welcome to Mubashira's recipe. Mutton Suvarotti Eppadi Seivathu Paakkalam friends. Innodi channel subscribe pannadhavanga subscribe pannidunga. Innodi video pidichirundichina like kodunga. Innodi video nalla irundichina மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? மட்டன் சோரொட்டி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மட்டன் சோரொட்டி செய்கிறதுக்காக முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சூடாக இருக்கணும். அடுப்பை ஸ்லோலேயே இருக்கட்டும். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சுவரட்டி தான் என்கிட்ட இருக்குது, அதனால் ஒரே ஒரு சுவரட்டியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ் அளவு தான் சுவரட்டி. எடுத்து மஞ்சள் தண்ணியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட 2 இல்லை 3 இல்லை 4 இருந்துச்சுன்னா கூட இதே அளவுக்கு தண்ணியிலையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே சுவரொட்டி நல்லா க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறமா சுவரொட்டியை தண்ணியில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது சுவரொட்டியை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேனை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சுவரொட்டியை கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தீவியான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதே அளவுக்கு நீங்கள் 2 செவரொட்டி இல்லை 3 செவரொட்டிக்கு கூட இதே அளவுக்கு மசாலாஸை யூஸ் பண்ணிக்கலாம். 4 செவரொட்டி இருந்தால் கூட இந்த அளவுக்கே மசாலாஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை மிதமான சூட்லேயே இருக்கட்டும். மிதமான சூடில் 2 நிமிஷம் வரைக்கும் சுவரொட்டியை மசாலாஸோடு சேர விடணும். அதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். 3 இல்லை 4 சுவரொட்டி இருந்துச்சுன்னா கூட 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிப்பு வரும். கொதிப்பு வரும்போது பேனோட மூடியை மூடி மிதமான சூடில் 15 நிமிஷம் வரைக்கும் சுவரொட்டியை வேக வச்சுக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பேனோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுவரொட்டி சூப்பராக வெந்திருக்கு. அதுதான் ஸ்பூனால் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனால் கட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோ ருசியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே அளவுக்கு மசாலாவுக்கு 2 இல்லைனா 3 இல்லை 4 கூட சுவரொட்டி நீங்கள் ஆட் பண்ணி இதே அளவுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுவரொட்டி ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும். சுவரொட்டிக்கு சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷன் ரெசிபி நான் சொல்லிடுறேன். ரோட்டியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் ரைஸு, ரசம் ரைஸு, இந்த மாதிரி சாதத்தோடு நீங்கள் அப்படியே பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா கூட சுவரொட்டியோட அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இரத்த சத்து யாருக்கு ரொம்ப குறைவாக இருக்கோ, ஹீமோக்ளோபின், அவங்க வந்து இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் இரத்த சத்து. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வீக்லி ஒன்ஸு செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் என்னோடய ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.